லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா இப்பதான் டெலிவரி எடுத்துட்டு போனா, அதுங்களையும் டெலிவரி பண்ணிட்டியா? பண்ணிட்டேண்ணா. பரவாயில்லையே. சரி சரி, ஆர்டர் நம்பர் சொல்லுமா? 9843. உன் ஆர்டர் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா? இப்ப ரெடி ஆயிரும். அண்ணே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சரி. என்னம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? என்னம்மா என்ன பண்ணிருக்காங்க? மேனேஜர் போன் பண்றாரு. ஹலோ சார். ஏம்மா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இப்படி சொதப்பிருக்க? என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்மா? கஸ்டமர்கிட்ட நல்ல முறையா பிஹேவ் பண்ண. ஃபுட் கவர் பிரிஞ்சிருந்தது. உனக்கு ஒரே ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான் போட்டிருக்காங்க. உனக்கு கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது சார். ஃபுட் கவர் பிரிஞ்சிருந்துச்சா? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார். நான் எல்லா ஆர்டரையுமே செக் பண்ணி தான் சார் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார் மகேந்திரா, இந்த டெலிவரி ஹோட்டல் ஒர்க்க பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்ற பாலிசி தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இன்கேஸ் அவங்க மேல தப்பே இருந்தாலும், பிகாஸ் எங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? புரியுது சார். இனிமே இப்படி கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கோமா? இனி 4 ஸ்டார் ரேட்டிங்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டார் கம்மியானா கூட உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார் 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 ரோஷினி பண்ண வேலை என் அக்கா வாழ்க்கையில விளையாடுனது மட்டும் இல்லாம என் வேலைக்கு உள வைக்க பாக்குறியா? இருடி உன்னை வச்சுக்கிறேன். அக்கா எதுவும் பயப்படாதுக்கா. அத ஜோசியர் வந்துட்டாருல, இப்ப என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுவாரு, நீ பயப்படாத. சாமி என்னாச்சு? சாமி உங்க வீட்டுக்காரோட ஜாதகத்தை முழுசா பாத்துட்டோமா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? இல்லம்மா, செவ்வாய் 6வது இடத்துலயும் சனி 8வது இடத்துல இருந்து ஜாதகக்காரர் வழி நடத்தும் போது இது மாதிரி திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது, வீட்டுல அபசகனமா நடக்கிறது எல்லாமே இருக்குமா? என்ன சுவாமி சொல்றீங்க? இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா? ஜாதகத்துல தோஷம் ஒன்று இருந்தா அதுக்கு பரிகாரம் கண்டிப்பா இருக்கும். அது பண்ணாலே போதும், எல்லாம் சரியாயிடும். அப்போ பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க சாமி, நாங்க உடனே அதை பண்ணிடுறோம். ஒருமா பார்த்து சொல்றேன். ஏன் இந்த ஜோசியர் திடீர்னு குண்டு தூக்கி போடுறாருன்னு தெரியலையே. நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க, நீங்க பயப்படுறீங்களா? ஏய் என்ன நக்கலா? என்னத்த சொல்ல போறாரோ தெரியலையே. சாமி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு சனிதோஷம் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம எள்ளு விளக்கு ஏத்தி சனீஸ்வர பகவானை வழிபடுங்க, அது போதும்மா. அவ்வளவுதானே சாமி, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே?
ஆமா இருக்குமா, ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சி கூட இருக்கலாம். என்னாச்சு அக்கா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, எதுக்கு பதட்டப்படுறீங்க? சாமியே சொல்லுவாரு. என்ன சாமி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க இப்படி தயங்குறத பார்த்தாதான் எங்களுக்கு பயமா இருக்கு. ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு இப்படி வாங்கலையா? மாமா வாங்க. போங்க மாமா, போங்க. பாத்து உட்காரு. பாத்து மாமா. அந்த கை நீட்டுங்க. நினைச்சேனோ அதே மாதிரி நடந்துச்சு. இதுக்கு மேல வீட்டுல எல்லாமே சங்கடமா தான் நடக்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி யாருக்காவது நாகம் தீட்டி இருக்கா? ஆமா, அந்த இந்திராவை பாம்பு கடிச்சது. அப்ப அதுவேதான். என்ன சாமி சொல்றீங்க, எதுவும் புரியல. இந்த வீட்டுல புதுசா ஒரு உயிர் உருவாயிருக்கு. அது வந்த நேரம் தான் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு அபசகனமா நடந்துட்டு இருக்கு. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? அது எங்க வீட்டு முதல் வாரிசு சாமி. இதெல்லாம் சும்மா யதார்த்தமா நடக்கிறதான சாமி? இல்ல, நீங்க எப்படி நினைக்கலாம், ஆனா உண்மை என்னமோ வேற. அந்த உயிர் வளர வளர இந்த வீட்டு மூத்தவரோட உயிருக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். ஆண்டவா என்ன இப்படி சொல்றாரு? கடவுளே! சாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இல்லம்மா, இதுக்கு முறையான பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் அந்த உயிரை வீட்டுக்கு வர விடாம பண்றதுதான். பார்த்து கவனமா இருங்க, மத்ததை ஏப்பம் முருகன் பார்த்து உங்களுக்கு துணையா இருப்பான். காவியா? அம்மா நான் வரேன்மா. அக்கா பயப்படாதக்கா, இத கொஞ்சம் பொறுமையாவே சரி பண்ணலாம். எப்படி
எப்படி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்ற? ஜெயா, இன்னுமா அவர் சொல்லிட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பாரு ஜெயா, காவியாவும் அழ ஆரம்பிச்சிட்டோம். மடி காவியா, நீ எதுவும் பயப்படாதம்மா. எல்லாம் வெறும் மூட நம்பிக்கைதாம்மா. கடவுள் புண்ணியத்துல எனக்கு எதுவும் ஆகாது. அப்பா, தயவு செய்து யாரும் பதறாம இருங்க, எனக்கு அது போதும். ஜெயா, உனக்கும் தான் சொல்றேன், இந்த விஷயத்த இதோட மறந்துருங்க. இத பத்தி இனிமே யாரும் பேச வேணாம். இத்தனை நாளும் நமக்கு நல்லது கெட்டது சொல்ற ஜோசியர் இவர் தானுங்க. இவ்வளவு நாளா இவர் சொல்றது தானே நடந்திருக்கு. இப்ப மட்டும் இவர் சொல்றது மூட நம்பிக்கைன்னு நினைச்சா எப்படிங்க? இங்க பாரு ஜெயா, நான் நல்லா தானே இருக்கேன். இதெல்லாம் யதார்த்தமா நடந்தது. ஏன் எல்லாத்தையும் இதோட முடிச்சு போடுற? அதுவும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு முதல் வாரிசு வரப்போகுது. இப்பதான் கதிரும் காவியாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல கண்டதையும் போட்டு குழப்பிக்காம தயவு செஞ்சு எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. பார் ராகினி, உனக்கும் தான் சொல்றேன், சும்மா ஜெயாவை போட்டு குழப்பற வேலை வச்சுக்காத. என்ன மடி காவியா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. சுபா, அவளை கூட்டிட்டு போ. காவியா வா, போலாம். டேய், நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், வா. வாங்கப்பா, பாத்து. அம்மா, என்னக்கா மாமா இப்படி பேசிட்டு போறாங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ராகினி. ஜோசியர் சொல்றத கேக்கவா இல்ல இவர் சொல்றத நம்பவா? ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. காவியாக்கு இந்த குழந்தை இல்லனா என்ன? வேற குழந்தையே பிறக்காதா என்ன? மாமாவோட உயிருக்கா? இப்போதைக்கு நமக்கு அதுதான் முக்கியம். இதுக்கு என்னதாண்டி பண்ண சொல்ற? அக்கா, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குக்கா. என்ன? காவிய குழந்தை நமக்கு வேண்டாக்கா. ராகினி, அது நம்ம வீட்டோட முதல் வாரிசுடி. அத போய் எப்படி? அக்கா, எனக்கு புரியுதுக்கா. ஆனா மாமா உயிர் அதை விட நமக்கு முக்கியம். சொல்லு. ராகவி மெஸ்ஸா பக்கம்தான். ரேட்டிங் போட்டுருங்க. ஆ, ஓகேம்மா. இந்திரா, பரவாயில்லையம்மா, அதுக்குள்ள 6 ஆர்டர் முடிச்சிட்டீங்க. நான் கூட பொம்பளை பிள்ளையாச்சே, படிச்ச பிள்ளைன்னு என்னென்னமா நினைச்சேன். வெரி குட், வெரி குட். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுமா? கண்டிப்பா சார்,
தேங்க் யூ சார். தேங்க் யூ மா, கீப் இட் அப். தேங்க் யூ. அந்த உயிர் வளர வளர இந்த வீட்டு மூத்தவரோட உயிருக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த உயிரை வீட்டுக்கு வர விடாம பண்றதுதான். நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச? எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு? நான் அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டேன்? எல்லா பொண்ணுங்க மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை, அன்பான ஹஸ்பண்ட், குழந்தை, குடும்பம், சிம்பிளா தானே வாழ நினைக்கிறேன். அதுல இவ்ளோ சிக்கல் இருக்கு. பாப்பா, நீ வரும்போதே அம்மாவை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சு வந்தியா? நீ வந்தப்ப அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டன் தெரியுமா? அவ்வளவுதான், இனி என் கஷ்டம்லாம் காணாம போக போதுன்னு நான் துள்ளி குதிச்சேன். நான் மட்டுமா, இந்த மொத்த குடும்பமும் உனக்காக சந்தோஷமா காத்திருந்துச்சு. நீ வந்ததுல இருந்து எல்லாமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கே. இதுக்கெல்லாம் உண்மையாவே நீதான் காரணமா? இந்த அம்மா இவங்க சொல்றதெல்லாம் நம்பணுமா? நீ சொல்லு, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்தியா இல்ல இந்த குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்க வந்தியா? என்ன, எங்க போனாங்க? யாரையும் காணோம்? சித்தி, இங்க இருக்கீங்களா? நான் உங்களை மேலாம் தேடிட்டு வரேன். ஆ, வா கதிர், உட்காரு. சொல்லுங்க சித்தி, என்னாச்சு? ஏதோ எமர்ஜென்சின்னு வர சொன்னீங்க. ஆமா கதிர், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன், நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. வீட்டுல யாரையும் காணோம், வீடே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன சொல்றது கதிர், சொல்ற மாதிரி விஷயமா வீட்டுல நடந்துட்டு இருக்கு. புரியல சித்தி, என்ன சொல்றீங்க? காலையில ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது மாமாக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சித்தி, என்ன சொல்றீங்க? அப்பாக்கு என்னாச்சு? அப்பா இப்போ எங்க இருக்காங்க? நீ பதறாத கதிர், பெரிய அடியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா காலில் சின்ன அடிதான். மாமா கட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, இப்ப ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. என்ன சித்தி, இதுக்கு தான் என்ன அர்ஜென்டா வர சொன்னீங்களா? முன்னாடியே விஷயத்தை சொல்லிருந்தா நான் மீட்டிங்க தள்ளி வச்சிட்டு வந்திருப்பேனே. நான் போய் அப்பாவை பாக்கறேன். கதிர், கதிர், ஒரு நிமிஷம் இரு.
உனக்கு மாமா மேல இருக்கிற பாசம் புரியுது. ஆனா நான் சொல்ல போறது இன்னும் ரொம்ப வருத்தமான விஷயம். இது எப்படி நீ தாங்கிக்க போறனே தெரியல. அக்காக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லதான். இடிஞ்சு போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் தான் அக்கா கிட்ட அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். அம்மா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்களா? அப்படி என்ன விஷயம்? அது நம்ம வீட்டில் தொடர்ந்து அபசகுணமாக விஷயம் நடந்துட்டுருக்குன்னு நம்மளோட குடும்ப ஜோசியரை வர சொல்லி மாமா மாமாவோட ஜாதகத்தை பார்த்தோம். சரி, அதில் அச்சோ என்ன சித்தி சொல்றீங்க? மாமாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல கதிர். நீ உன் மனச கல்லாக்கிக்கிட்டு இதை நீ செஞ்சுதான் ஆகணும். அப்பா உனக்கு முக்கியம் தானே? ஆமா சித்தி. காவிய வயித்துல வளர்ற குழந்தையால மாமாக்கு உயிர் காபத்து. அதனால உன்னால இதை ஏத்துக்க முடியாதுதான், எனக்கு புரியுது. இருந்தாலும் மாமாவோட நல்லதுக்காக தான் சொல்றேன். காவியா வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சிருக்காது. சித்தி, என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? அது நான் எப்படி சித்தி? நமக்கு வேற வழி இல்ல கதிர். காவியா எப்படி சித்தி இதுக்கு ஒத்துக்குவா? வீட்டோட முதல் வாரிசு இல்ல, அவளுக்கும் இது தலைச்சம் புள்ள. வலி இருக்கதான் செய்யும். நீதான் அவகிட்ட பொறுமைய எடுத்து சொல்லி பேசணும் கதிர். மாமாவோட உயிர் உன் கையிலயும் காவியா கையிலயும் தான் இருக்கு. முடிவா என்னன்னு காவியா கிட்ட பேசிட்டு வந்து சொல்லு. நீ என்னையா மிரட்டி பாக்குற? இருடி வரேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சிச்சுவேஷனை எக்காரணத்துக்கொண்டு மிஸ் பண்ணிடவே கூடாது.